ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தர்ஷாஸ் வேல்டு நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்கின் கேர் வீடியோ இந்த பேக் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவானது ஆனது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒயிட்டன் ஆக்கும் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி சூப்பரான பிரைட்னஸ் கொடுக்கும் இதில் நிறைய சூப்பரான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமீடியா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் முல்தானி மட்டி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் முல்தானி மட்டி வந்து நம்மளோட ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாக ஒய்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த முல்தானி மட்டி வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஆயிலி ஸ்கின் எல்லாம் போய் ரொம்பவே பிரைட்டாக சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க முல்தானி மட்டி யூஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சோண்டு பால் சேர்த்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபக்டிவாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகிடும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆனது நெக்ஸ்ட் நான் இதில் வந்து என்ன ஆட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு மாவு தான் நான் இந்த பாசிப்பருப்பு மாவு வந்து பேபிக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில் பாசிப்பருப்பு அப்புறம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நான் அந்த பவுடர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதோட லிங்க் அப்புறம் கார்ட்லேயும் ஆட் பண்ணுறேன் இதை பா வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி நான் வந்து இப்போ முல்தானி மட்டையும் அப்புறம் வந்து பாசி பருப்பும் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா மஞ்சள் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே டார்க் ஆகிடும் அதனால் இந்த பேக் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணால் போதும் நம்ம வந்து ரெகுலராக மஞ்சள் யூஸ் பண்ணணும் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே டார்க் ஆகிடும் கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஒரு க்ளோவிங் கொடுக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஹேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பண்ணிவிட்ரும் நெக்ஸ்ட்டு நான் இதை வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் ரோஸ் வாட்டர் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாகவே ரோஸ் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு அதாவது ஃபேஸ் பேக் பவுடுவோம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம கையில் எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு க்ரீமி ஸ்ட்ரெக்சரில் நம்ம வந்து வந்து இதை ரெடி பண்ணிக்கணும் இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ஒரு சோப்பு இல்லனா ஃபேஸ் வாஷ் போட்டு எப்படி நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒயிட் ஆக்கி கொடுக்கும் முல்தானி மட்டி கூட இந்த பாசி பருப்பை நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் போகி அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நியூ செல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நான் எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணலான்றதை நான் என்னோடய கையில் நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போடும்போது ஃபேஸில் எந்தவித மேக்கப்பும் இல்லாமல் ஃபேஸை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான க்ளோவிங் ஸ்கின் கிடைக்கும் நான் என்னோட கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக இதை வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போதே நல்லா ஜென்டலாக ஒரு சர்க்குலர் மோஷனில் நம்ம ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிக்கணும் மசாஜ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே க்ளீனாகி நமக்கு அந்த சன் டேன் அந்த பேச்சஸ் எல்லாமே ஆகி ஒரு நியூ செல்ஸ் எல்லாமே ப்ரொமோட் ஆகும் நல்ல எஃபெக்டிவ் ஆனது நம் அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நல்லா நம்ம ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது நம்மளோட ஸ்கின் டோன் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகும் ஒரு த்ரீ டூ ஃபோர் ஷேட்ஸ் வந்து அதிக நல்ல க்ளோவிங் ஆகும் நீங்கள் இதை இந்த பேக் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் மஞ்சள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரெகுலராக யூஸ் பண்ணும் போது பிகாஸ் மஞ்சள் வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே டார்க் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி மசாஜ் பண்ணுறதுன்ற காமிச்சேன் அதே நல்லா நம்ம வந்து மசாஜ் பண்ணும்போது சூப்பரான எஃபெக்ட் கிடைக்கும் இப்போ வந்து டென் மினிட்ஸ் கழிச்சு நான் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கிடைச்சிருக்கு கையில் இருக்கிற தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதுக்கே அளவுக்கு எஃபெக்ட் கிடச்சிருக்கு நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு க்ளோவிங் கிடைக்குன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கைக்கும் இந்த கைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்துருப்பீங்க ஓகே கைஸ் இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க தர்ஷாஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்